கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைந்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கன குறைந்தது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து இரண்டு லட்சம் கன மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மழை குறைந்துள்ளதால் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து இருபத்தி நான்காயிரம் கன குறைந்தது இருந்தபோதிலும் போதிலும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிகளில் குளிக்கவும் பரிசல்கள் இயக்கவும் இருபத்தி இரண்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு விடிய அரசு ஓய்வூதியர்களுக்கான காசில்லா மருத்துவ காப்பீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் பல வருடங்களாக வழங்கப்படாத மருத்துவ செலவு தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மணல் லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் கட்டுமான தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது புதியதாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்ய குழு அமைத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள குடிநீர் தொட்டிகள் முட்புதரண்டி பயன்பாடற்று அவல நிலையில் உள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட தியாகதுருகம் சாலையில் மின் இணைப்புடன் கூடிய குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக குடிநீர் தொட்டிகளை இயக்க நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடிய அரசின் அலட்சியத்தை கண்டித்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது முத்து கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் சிறுவர்களுக்கு பூங்கா அமைப்பதற்காக பத்து சென்ட் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த இடத்தில் தனிநபர் ஒருவர் வீடு கட்டி வருகிறார் இது தொடர்பாக கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடிய அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் விடிய அரசின் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் மாதாந்திர குறைதீர் நாள் கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த விடிய அரசு அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் இதனால் வேளாண்மை துறை அதிகாரிகளை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கை மனுக்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள குடிநீர் தொட்டிகள் முட்புதர் அண்டி பயன்பாடற்று அவல நிலையில் உள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட தியாகதுருகம் சாலையில் மின் இணைப்புடன் கூடிய குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக குடிநீர் தொட்டிகளை இயக்க நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் காப்பீடு திட்டத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் காப்பீடு திட்டத்தில் முழுமையான காசிலா மருத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் சிகிச்சைக்கு பின் நிலுவையில் உள்ள செலவு தொகையை உடனே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கடலூர் மாவட்ட கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான தொழிலுக்கான ஜிஎஸ்டி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் கட்டுமானத் துறைக்கான தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய குழுவை அமைக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது முன்னதாக வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரியும் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் துறையை புறக்கணித்ததை கண்டித்தும் கட்டுமான தொழில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கட்டுமான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி காரணமாக கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தின் போது குற்றம் சாட்டிய கட்டுமான தொழில் கூட்டமைப்பினர் கட்டுமான தொழிலை நம்பியுள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சாடினர் விருதுநகரில் கட்டுமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கட்டுமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் கட்டுமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் கட்டுமான துறைக்கு விலை நிர்ணயம் செய்ய விற்பனை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாநில துணைத் தலைவர் பாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் சிவகங்கை மாவட்டம் வல்லணியில் நடைபெற்ற எல்கை பந்தயத்தில் மாடுகள் கீழே விழுந்தும் கீழே விழுந்த வண்டிகளை மாடுகள் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது காளியம்மன் கோயில் ஆடி மாதம் முளைப்பாரி திருவிழாவையொட்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி மூன்று ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றது இதையடுத்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது